ஃபுக்கெட்டில் தாய்லாண்டில் நம்மளுடைய லாஸ்ட் டே. நாளைக்கு மார்னிங் நமக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட் இருக்குன்னு நாளைக்கு கிளம்பி சீக்கிரமாகவே கிளம்பிடுவோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஃபுக்கெட்டுக்கு வரீங்கன்னா நாங்கள் ரெண்டு இந்த பைக் ஹையரிங்கும் இந்த அதே மாதிரி மசாஜும் வந்து நாங்கள் வந்து இந்த சாண்டீஸில் வந்து நாங்கள் வந்து பைக் ஹையரிங் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் ஏன்னா நான் இதற்கும் மூணு டைம் நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கும் போதும் நான் சாண்டிக்கு இங்கே வாங்கியிருக்கேன் நான் இந்த பைக் ரெண்டல். ரொம்பவே சேஃபான இடம். எந்த அந்த இந்த கடைசி நேரத்தில் எந்த ஏமாத்துறது, பைக்கில் ஸ்க்ராச் வந்துடுச்சு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணும் அந்த மாதிரின்ற அந்த இந்த சீனே கிடையாது. தைரியமே வாங்கலாம். இந்த பைக் ஹையரிங் அந்த இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான பௌமென் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒரு ஹோட்டல் இருக்குது இந்த பட்டாங் ஏரியாவில், ஃபுக்கெட்டில் பட்டாங் ஏரியாவில் இந்த பௌமென் ரெசிடென்ஸுன்ற ஏரியாவில். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தைரியமாக நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம், எதுவும் ஏமாற்ற மாட்டாங்க. அதே மாதிரி தாய்லாண்ட்னாலே ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாஜ், சரிங்களா, தாய் மசாஜ். இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாம் ட்ரீ மசாஜ் வந்து அதே அந்த பௌமென் ரெசிடென்ஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது ஒரு ப்ராப்பரான ட்ரெடிஷ்னல் ஒரு தாய் மசாஜ் இடம். சூப்பர். நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற இதெல்லாம் இங்கே கிடையாது, பட் ஆனால் ரொம்ப டீசெண்டாக நல்ல மசாஜ், ஒரு ப்ராப்பரான தாய் மசாஜ் பண்ணணுன்னா பௌமென் ரெசிடென்ஸ் பக்கத்தில் இருக்க இந்த பாம் ட்ரீ மசாஜுக்கு வாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு தாய் மசாஜ். ரேட்ஸும் ரொம்ப கம்மி. நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா 300-500 வரைக்கும் ரொம்ப கிளாமரெலாம் தேவையில்லாமல் ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் வந்து இது பண்ணுவாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக தாய் மசாஜ் ஆத்தன்டிக்கேட்டடாக பண்ணோன்னா நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபுக்கெட் பட்டாங்கில் பௌமென்ஸ் ரெசிடென்ஸ் பக்கத்தில் இருக்க இந்த பாம் ட்ரீ மசாஜ் நம்ம ஆல்ரெடி நேற்று ஒரு வாட்டி பண்ணியிருந்தோம். நேற்று ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். இப்போ திருப்பி இங்கே வந்திருக்கோம். பயங்கர டயர்டாக இருக்கும். ஓவராக நடந்திருக்கோம் நாங்கள் இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே கண்ணாமல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாய்லாண்டில் மசாஜ் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன், அது ஃபுக்கட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பேங்காக்காக இருக்கட்டும் இல்லைனா பட்டாயாவாக இருக்கட்டும். ஸோ அந்த மெயினான ஸ்ட்ரீட்ஸில் போய் நீங்கள் வந்து கண்டிப்பாக மசாஜ் பண்ணாதீங்க. உள்ளே இந்த லோக்கல் மக்கள் வாழ்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மசாஜ் சென்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து பண்ணுங்கள். ரேட் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி போன இதுலேயே அந்த இதோடய கண்டினியூஷன் ஃபஸ்ட்லேயே நம்ம வீடியோலேயே பார்த்தோம் பார்த்தீங்களா. அதாவது தாய் மசாஜ் பார்த்தீங்கன்னா வந்து 150 baht, ஃபுட் மசாஜும் 150 baht, அப்புறமா ஆயில் மசாஜ் பார்த்திங்கன்னா அது வந்து 200 baht. நம்ம மசாஜ் சூப்பராக பண்ணி முடித்தோம், மசாஜ் முடித்தோம். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸிங்கான சுச்சுவேஷன் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அப்புறம் அதனால சொல்கிறேன், ஒரு ப்ராப்பரான இடத்துக்கு வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஸோ நிறையா அந்த பீக்கான இருக்கிற இடத்துல வந்து மசாஜ் பண்ணிங்கன்னா ஏடகுடமாக பண்ணி விட்ருவாங்க. நாங்கள் நல்லா தள்ளி வந்து தேடி வந்து இந்த இடத்துல மசாஜ் பண்ணோம். வேறு லெவல் ரிலாக்ஸிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொன்ன உங்களுக்கும். ஸோ வாங்க அப்படியே நம்ம கிளம்பலாம். போய் மீதி எல்லாம் பேக் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம். அவ்வளோதான், ஓகேங்களா, நாங்களும் கிளம்புறோம். இவங்க தான் மசாஜ் பண்ணி விட்டாங்க எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மலேசியாவில் கண்டினியூ பண்ணலாம். பாய் பாய்.